இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி வண்ணார் இரண்டாவது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் மாடசாமி. இவருடைய மனைவி முனியலட்சுமி. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக மாடசாமியை விட்டு பிரிந்து முனியலட்சுமி தனியாக தன்னுடைய குழந்தைகளுடன் வசித்து வந்தார். முனியலட்சுமியின் மூத்த மகளான ஈஸ்வரிக்கு 17 வயது ஆகிறது. இந்த பெண்ணுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வாலிபர்களுடன் பழக்கம் இருந்துள்ளது. இது தொடர்பாக தாய் மற்றும் மகளுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு ஈஸ்வரி தன்னுடைய ஆண் நண்பர்களான சங்கர், தங்கம், கோடாரி உள்ளிட்டோருடன் இணைந்து தன்னுடைய தாய் முனியலட்சுமியை கழுத்தை நிறுத்து கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தின்பாகம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் தாயை கொலை செய்தது ஈஸ்வரிதான் என தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த பெண்ணை தின்பாகம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த வாலிபர்களையும் போலீசார் தேடி வருகிறார்களாம். தகாத பழக்கத்தை கண்டித்ததால் பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் மகள் கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.